வணக்கம் மேற்கிலே பத்திரிகைகள் ஒரு பார்வையின் உண்டாக இன்றைய பொழுதிலே இரண்டாம் தொகுதி வைகாசி மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பொழுதிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் வசம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பத்திரிகைகளுடைய செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக உங்களோடு பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு இணைந்திருக்கின்றார் செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேந்தஞ்சன். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளிருத்துக் கொண்டு தொடர்ச்சியாக பயணிக்கலாம். வணக்கம். காலை வணக்கம் நலாயினி. நேர்களே காலை வணக்கம். இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்க்கும் பொழுது கொரோனா தொடர்பான செய்திகள் தான் இன்றைய தினம் பத்திரிகைகளில் முதற் பக்கத்திலே அதிக இடத்தை பிடித்திருக்கக்கூடிய விதமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் பிரதான தலைப்புச் செய்திகளும் கூட அவற்றை தாங்கியவாறு தான் நாம் பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் உயிர்நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மிரட்டும் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை, மூன்றாம் அலையால் நாட்டுக்கு பேராபத்து, பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவுறுத்தல்களுடன் புதிய சுகாதார வழிகாட்டுதல் நேற்று வெளியீடு என்கிறவாறாக உயிர்நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைய பெற்றிருக்கிறது. உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, புத்தாண்டு கொத்தணிக்கு முழு பொறுப்பு மக்கள் எமது எச்சரிக்கையை உதாசீனம் செய்ததால் வந்துவினி என்கிறார் ராணுவ தளபதி என்கிறவாறாக உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, இலங்கையிலும் கொரோனா உக்கிரதாண்டமும், 1716 பேருக்கு தொற்று, நேற்று மட்டும் 1716 பேருக்கு தொற்று, 9 பேர் உயிரிழப்பு என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, அதிகரிக்கிறது ஆபத்து, 1699 பேருக்கு கொரோனா, இந்தியாவின் நிலையை நோக்கி நகர்வதாக எச்சரிக்கை என்கிறவாறாக இன்றைய பத்திரிகைகளுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் அமைய பெற்றிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் உயிர்நாடு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியை விரிவாக பார்க்கலாம். முதலில் மிரட்டும் கொரோனா தொற்றாளர் எண்ணிக்கை, மூன்றாம் அலையால் நாட்டுக்கு பேராபத்து, பல்வேறு கட்டுப்பாடுகள் அறிவுறுத்தல்களுடன் புதிய சுகாதார வழிகாட்டுதல் நேற்று வெளியீடு என்கிறவாறாக அமைய பெற்றிருக்கிறது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள் மறு அறிவித்தல் வரையிலும் மூடப்படும் என்பன உள்ளிட்ட புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை உள்ளடக்கிய புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மருத்துவர் ஆசில குணவர்த்தன நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய வழிகாட்டுதலின் கீழ் மூன்றாம் நிலை கொரோனா அபாயத்துக்கு பொருந்தும் வகையில் பொதுமக்கள் செயல்பாட்டுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி புதிய வழிகாட்டுதல்களுக்கு அமைய பொதுமக்கள் ஒன்று கூடுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்புகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ள புதிய சுகாதார வழிகாட்டுதல்களை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பொது போக்குவரத்தின் போது ரயில்கள் மற்றும் பஸ்களின் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு மட்டுமே பயணிகளை ஏற்றுச் செல்ல முடியும். வாடகை வாகன பயன்பாட்டின் போது ஓட்டோக்களில் மற்றும் மோட்டார் வாகனங்களில் ஒரே நேரத்தில் இரண்டு பயணிகளை மட்டுமே கொண்டு செல்ல முடியும். வேறு வகையான வாடகை வாகனங்களில் இருக்கைகளின் எண்ணிக்கைக்கு அமைவாக மாத்திரமே பயணிகளை ஏற்றுச் செல்ல முடியும். கொரோனா தொற்று அல்லாமல் மரணிப்போரின் உறுதிக்கிரியர்களை 24 மணி நேரத்துக்குள் செய்ய வேண்டும். உறுதிக்கிரியர்களில் 25 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும். பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள் மறு அறிவித்தல் வரையிலும் மூடப்படும். வெசாக், ரம்லான் பெருநாட்களை வீட்டிலிருந்தே கொண்டாட வேண்டும். ஹோட்டல்களில் கூட்டங்கள் மற்றும் ஒன்று கூடல்களை நடாத்துவதற்கு அனுமதி கிடையாது. அரசு ஊழியர்கள், பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையின் பிரகாரம் வருகை தர வேண்டும். தனியார் துறை ஊழியர்கள் குறைந்தளவானோர் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்க வேண்டும். மாநாடு, கருத்தரங்கு, கூட்டங்கள், பகல் பூசண விருந்து பசாரம் மே 21 தேதி வரை தடை செய்யப்பட்டுள்ளன. அங்காடிகள், மொத்த வர்த்தக நிலையங்கள், நிதி நிறுவனங்கள், புடவை கடைகள், சில்லறை கடைகளில் மொத்த நுகர்வோரின் எண்ணிக்கை 25% மட்டுப்படுத்தப்பட வேண்டும். மத வழிபாட்டு இடங்களில் பொதுமக்கள் ஒன்று கூட முடியாது. கைதிகளை பார்வையிட முடியாது. நீதிமன்றில் முழு கொள்ளளவு 25% இருக்க வேண்டும். மக்கள் வருகை தர முடியும். இசை கச்சேரி, கரையோர் ஒன்று கூடல்கள், உற்சவங்களுக்கு முழு தடை. மே 4 முதல் மே 20 வரை திருமண வைபவங்களுக்கு அனுமதி இல்லை. மே 20 அன்று நாட்டில் காணப்படும் கொரோனா நிலைமையை கருத்தில் கொண்டு அது திருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்ற புதிய சுகாதார வழிகாட்டுதல்களாக இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உதயன் சஞ்சீவி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி இவ்வாறு அமைகிறது. நேர்களே, புத்தாண்டு கொத்தணிக்கு முழு பொறுப்பு மக்களே எமது எச்சரிக்கையை உதாசீனம் செய்ததால் வந்த வினை என்கிறார் ராணுவ தளபதி என்று உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. இப்பொழுது
புதிதாக கடந்த 3-4 நாட்களாக எழுகின்ற இந்த அலைக்கு உத்தியோகபூர்வமாக புத்தாண்டு கொத்தணி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். நியூ இயர் கொரோனா கிளஸ்டர் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். நீங்களே செல்லும் செல்லாதது எல்லாம் செட்டியார் தலையிலே என்று ஒரு படமொழி இருக்கிறது. அதுபோல இனி வரப்போகின்ற இந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாம், இந்த கொரோனா தொற்றுக்கள் எல்லாம் புத்தாண்டின் பெயரால் கொத்தணிகளாக்கப்படுகின்றன. நேர்களே, இங்கே அந்த செய்தியை முழுமையாக பார்க்கலாம். எமது எச்சரிக்கை உதாசீனம் செய்ததால் வந்த வினை என்று இந்த புத்தாண்டு கொத்தணிக்கு மக்களே முழு பொறுப்பும் என்று இராணுவ தளபதி கூறுகிறார். நேர்களே, நாட்டில் நாள்தோறும் அதிகரித்து செல்லும் கொரோனா தொற்று எண்ணிக்கைக்கு நாட்டு மக்களின் பொறுப்பற்ற நடவடிக்கையே காரணம். புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எமது எச்சரிக்கைகளை புறம் தள்ளி செயற்பட்டதன் காரணமாகவே புத்தாண்டு கொத்தணி உருவாகியுள்ளது. மக்களே, இதற்கு முழு பொறுப்பு. இவ்வாறு இராணுவ தளபதியும் கொரோனா கட்டுப்பாட்டு செயலணியின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அவர் அங்கே என்ன தெரிவித்தார் என்பதை மேலும் பார்க்கின்ற பொழுது, இலங்கையில் தற்போது பரவும் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு புத்தாண்டு கொத்தணி என்று நாம் பெயர் வைத்துள்ளோம். தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னர் நாம் வழங்கிய சுகாதார எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை நாட்டு மக்கள் உதாசீனம் செய்திருந்தனர். அவர்கள் கொரோனா தடுப்பு சுகாதார விதிமுறைகளை மீறி தாம் நினைத்த மாதிரி நடந்து கொண்டதால் இந்த புதிய கொத்தணி உருவாகியுள்ளது. புத்தாண்டு காலத்திலே நாட்டு மக்கள் பொறுப்பற்று செயற்பட்டால் மீண்டும் கொரோனா அலை உருவெடுக்கும் என்று நாம் எச்சரிக்கை விடுத்திருந்தோம். மக்களின் பொறுப்பற்ற செயற்பாடுகளால் நாம் சொன்னது போல கொரோனா அலை உருவெடுத்துள்ளது. நாட்டில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். 4 நாட்களாக 1000 மேற்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இது நாடு மிகவும் ஆபத்தான நிலைமையை எதிர்நோக்கியுள்ளது என்பதை எடுத்து காட்டுகிறது. எனவே நாட்டு மக்கள் சுகாதார விதிமுறைகளை உரிய முறையிலே கடைபிடிக்க வேண்டும். இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மோசமான கொரோனா நிலைமை இலங்கையிலும் ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பது மிகவும் அவசியம். நாட்டிலே தொற்றாளர்கள் அதிகம் அடையாளம் காணப்படும் பிரதேசங்களை உடனே முடக்கி வருகின்றோம். முழு நாட்டையும் முடக்கும் எண்ணம் நமக்கு இல்லை. எனினும் நிலைமை எல்லை மீறி போனால் முழு நாட்டையும் முடக்க வேண்டி வரும். நாட்டு மக்களின் கைகளில் தான் முடிவு இருக்கின்றது. மக்கள் தேவையற்று வீட்டுக்கு வெளியில் வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அதே வேளையிலே, இங்கே வடக்கிலே தொற்று 25 இருக்கிறது, 25 மேலும் அதிகரித்திருக்கிறது. நேர்களே, அந்த செய்தியும் உதயன் சஞ்சீவினுடைய முதன்மை பக்கத்திலே காணப்படுகின்றது. வடக்கு மாகாணத்திலே மேலும் 25 பேருக்கு கொரோனா தொற்றுமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அந்த செய்தியை நாங்கள் முழுமையாக பார்க்கலாம். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை மற்றும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ ஆய்வு பீடங்களிலே 454 பேரின் மாதிரிகள் நேற்று பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. நேர்களே, அவர்களிலே 25 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே தலா 7 பேரும், வவுனியா மாவட்டத்திலே தலா 4 பேரும், முல்லைத்தீவிலே 3 அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்ற நோயாளி ஒருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் தனிமைப்படுத்தல் விடுதியிலே 3 பேரும், வெளிநோயாளர் பிரிவிலே சிகிச்சை பெற்ற இருவருமாக 5 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையிலே நோயாளி ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா பொதுச் சந்தையிலே வியாபாரிகளிடம் எழுமாறாக முன்னெடுக்கப்பட்ட PCR பரிசோதனையிலே ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. வவுனியா மருத்துவமனையின் தனிமைப்படுத்தல் விடுதியிலே இருவருக்கு தொற்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. பூவரசம் குளம் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னார் மருத்துவமனை தனிமைப்படுத்தல் விடுதியிலே சேர்க்கப்பட்ட 4 போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு பொது வைத்தியசாலை, மாங்குளம் ஆதார வைத்தியசாலை மற்றும் மல்லாவி ஆதார வைத்தியசாலை ஆகியவற்றிலே சிகிச்சை பெற்ற தலா ஒரு நோயாளிக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்ட 7 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது என்று ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளையிலே நாடளாவிய ரீதியான தொற்று நேற்று 1716 இனம் காணப்பட்டுள்ளது. நேர்களே, கொரோனா நேற்று 1716 என்று உதயன் பத்திரிகை எண்ணிக்கையை வெளியிட்டிருக்கிறது. முதன்மை பக்கத்திலே
சிவப்பு கலர் எண்ணாக 1716 குறிக்கப்பட்டுள்ளது. நேர்களே, இலங்கையில் நேற்று 3வது நாளாகவும் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களினுடைய எண்ணிக்கை 1500 கடந்துள்ளது என்று உதயன் கூறுகின்றது. இதன்படி நேற்று 1716 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று அரச தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேர்களே, அங்கே பார்க்கின்ற பொழுது நாட்டிலே நாளொன்றில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையாக இது அமைந்துள்ளது என்று உதயன் பத்திரிகை கூறுகிறது. இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 1,09,862 ஆக அதிகரித்துள்ளது. 96,478 பேர் குணமடைந்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றன. 12,689 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 678 பேர் சாவடைந்துள்ளனர் என்று அந்த செய்தி கூறுகின்றது. நேர்களே, தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏன் செய்திகளில். அந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே கொரோனா தொடர்பான செய்திகளை பார்த்திருக்கின்றோம். அதாவது நேற்றைய தினம் மட்டும் இலங்கையில் கொரோனா தொற்றினால் 1716 பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அத்தோடு 9 பேர் உயிரிழந்திருக்கின்றமே இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கிறது. இந்த செய்திதான் வலம்புரி மற்றும் தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளாக அமையப்பெற்றிருக்கின்றன. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். முல்லைத்தீவில் 6 கிராமங்களில் மகாபலி அதிகார சபையிடம் தாரைவார்க்க முயற்சி, ஆளுநரின் துணையுடன் ரகசியமாக இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு, ஆளுநர் மறுப்பு என்கிறவாறாக தினக்குரல் பத்திரிகையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழ் மக்களின் பூர்வீக வாழ்விடங்களான 6 கிராம சபைகள் பிரிவுகளை மகாவலி எல்வலியத்தின்குள் கொண்டுவரும் ரகசிய முயற்சி மிக தீவிரமாக இடம்பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தீவிர முயற்சிகள் மிக ரகசியமாக இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது என்கிறவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இந்த முல்லைத்தீவு கோக்குழாய் கிழக்கு, கோக்குழாய் மேற்கு, கருநாட்டுக்கணி, கொக்கு தொடுவாய் மேற்கு, கொக்கு தொடுவாய் மத்திய, செம்மலை கிழக்கு பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். தற்போதைய வடமாகாண ஆளுநர் தலைமையில் இந்த அரசால் இதற்கான முயற்சிகள் தீவிரமாக இடம்பெற்று வருவதாக குற்றச்சாட்டுகள் பல்வேறு தரப்புகளால் முன்வைக்கப்பட்டுள்ளன. தமது காணிகளை மகாவலி அதிகார சபையிடம் வழங்க சம்மதம் தெரிவித்து வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் எழுத்து மூல அறிவித்தலம் வழங்கிவிட்டது என்பதனை அறிந்து தாம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக குறித்த கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த 6 கிராமங்களையும் மகாவலி அதிகார சபையங்கள் கொண்டு வருவதற்கு அனுமதிக்குமாறு மாகாண காணி ஆணையாளருக்கு ஆளுநர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதாக தமிழர் மரபுரிமை பேரவை தெரிவித்துள்ளது. இந்த கடிதத்தின் பிரதி தம்மிடம் உள்ளதாகவும் பேரவை தெரிவித்திருக்கிறது. மகாவலி அதிகார சபைக்கு முல்லைத்தீவின் ஒரு பகுதியை வழங்குவது தொடர்பான உயர்மட்ட கூட்டம் பௌத்த பிக்குகளையும் உள்ளடக்கி வடக்கு ஆளுநர் தலைமையில் மிக மிக ரகசியமான சில தினங்களுக்கு முன்னர் நடத்தப்பட்டுள்ளதாகவும் பேரவை குற்றம் சாட்டியிருக்கின்றது. கள நிலவரத்தை மக்களின் கருத்தை அறியாது தமிழர்கள் நிலங்களை அபகரிக்கும் முயற்சிக்கு ஆளுநர் துணை போவது வேதனை அளிப்பதாகவும் தமிழர் மரபுரிமை பேரவை தெரிவித்திருக்கிறது. இந்நிலையில் இதுகுறித்து வடமாகாண ஆளுநர் பி எஸ் எம் சால்சை நேற்றிரவு தொடர்பு கொண்டு அவரது கருத்தை தினக்குரல் கேட்டது. இதன்போது தன் மீது முன்வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகளை அவர் முற்றாக்க மறுத்தார். இந்த அரசுக்கோ தனக்கோ இந்த கிராமங்களை மகாவலி அதிகார சபையின் கொண்டுவர இடம்பெறுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தொடர்பில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த கிராமங்களை மகாவலி அதிகார சபையின் கீழ் கொண்டுவரும் வர்த்தமானி 2018 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தாலேயே வெளியிடப்பட்டது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஆளுநர் கூறுவது பச்சை பொய் என தமிழர் மரபுரிமை பேரவை கூறுகிறது. 6 கிராமங்களை மகாவலியின் கீழ் கொண்டு வருவதற்கான திருத்தப்பட்ட வர்த்தமானி 2007 ஆண்டு மகிந்த அரசின் காலத்தில் தான் வெளியிடப்பட்டது. நல்லாட்சி அரசின் காலத்தில் மகாவலி தொடர்பில் எந்தவித வர்த்தமானியும் வெளியிடப்படவில்லை என பேரவை அடுத்து கூறுகிறது. மகிந்த அரசின் காலத்தில் 2007 ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானியின் பிரகாரமே தமிழர் நிலங்களை ஆக்கிரமிக்க ஆளுநரை பயன்படுத்தி இந்த அரசு முயன்று வருவதாக தமிழர் மரபுரிமை பேரவை தெரிவித்திருக்கிறது. இதேவேளை தமது கிராமங்களை ஆக்கிரமிக்க முயலும் மகாவலி அதிகார சபையின் முயற்சியினரை தடுத்து நிறுத்துமாறு கோக்குழாய் கிழக்கு, கோக்குழாய் மேற்கு, கர்நாடகணி, கொக்கு தொடுவாய் மேற்கு, கொக்கு தொடுவாய் மத்திய, செம்மலை கிழக்கு பகுதி விவசாய அமைப்புகள் நேற்று முல்லைத்தீவு சென்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து வலியுறுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்கிறவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முல்லைத்தீவில் 6 கிராமங்களில் மகாவலி அதிகார சபையிடம் தாரிவார்க்க முயற்சி, ஆளுநரின் துணையுடன் ரகசியமாக இடம்பெறுவதாக குற்றச்சாட்டு, ஆளுநர் மறுப்பு என்கிறவாறாக அந்த செய்தி அமைப்பெற்றிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற் பக்கத்திலே காணப்படக்கூடிய செய்தியாக நாங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே இந்த எண்ணிக்கைகளை பார்த்திருக்கிறோம்.
எனினும் அந்த தலைப்புச் செய்தியிலே புதிய விடயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. அதனை பார்க்கலாம். தினக்குரல் பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு தருகிறது நேர்களே. அதிகரிக்கிறது ஆபத்து. 1699 பேருக்கு கொரோனா. இந்தியாவின் நிலையை நோக்கி நகர்வதாக எச்சரிக்கை என்று தினக்குரல் கூறுகிறது. ஆனால் தினக்குரல் இச்சைப்படுத்திய தகவலிலே நேற்றைய தினம் இனம் காணப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 1699 குறிப்பிடப்பட்டிருந்தாலும் 1716 என்பதே உத்தியோகபூர்வ தகவல்களாக இருக்கிறது. எனினும் அந்த செய்தியினுடைய உள்ளடக்கங்களில் முக்கியமான பல அம்சங்கள் காணப்படுகின்றன. இலங்கையில் நேற்று மற்றும் ஒரு மிக உயர்ந்தபட்ச அதிகரிப்பாக 1699 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. நாட்டில் தற்போது நாளாந்தம் 1000 அதிகமான தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள். தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதன் நிமித்தம் ஹோட்டல்களில் இடம்பெறும் விருந்துபசாரங்கள், கூட்டங்கள், நிகழ்வுகள் மற்றும் இரவு நேர கேளிக்கை போன்றவற்றுக்கு நேற்றிரவு 10 முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையிலே இந்த தடை எதிர்வரும் 2 அமுலில் இருக்கும் என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருக்கின்றார். மேலும் புதிய பாதுகாப்பு சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய திரையரங்குகள் மற்றும் சிறுவர் பூங்காக்களை மூடுமாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையிலே நேற்றைய தினம் கொழும்பு, காலி, அம்பாறை மற்றும் இரத்தினபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலே கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டதோடு பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள விடுமுறை எதிர்வரும் 7 வரை நீடிப்பதற்கும் அறநெறி பாடசாலைகளையும் மறு அறிவித்தல் வரை மூடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 கத்தோலிக்க தேவாலயங்களிலும் ஆராதனைகளை நடத்தாமல் இருக்க தீர்மானித்துள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையும் தெரிவித்திருக்கின்றார். நேற்று சனிக்கிழமை மாலை 6 வரை 1304 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய நாட்டிலே மொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 1,09,450 அதிகரித்துள்ளது. இனம் காணப்பட்ட மொத்த தொற்றாளர்களிலே 96,478 பேர் குணமடைந்துள்ளதோடு 12,294 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். கொழும்பு பிளியந்தல போலீஸ் பிரிவிலே நாம்பு முனுவ மற்றும் கொரகப்பிட்டி கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் காலி அம்பலாங்குட போலீஸ் பிரிவிலே கொடஹென மற்றும் தங்கஸ்கொட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் அம்பாறை தெகித்திய கண்டிய போலீஸ் பிரிவிலே தெஹியத்த கண்டிய மற்றும் கதிராபுர கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளும் ரத்தினபுரி களவான போலீஸ் பிரிவிலே ஹபுகொட கிராம உத்தியோகத்தர் பிரிவும் நேற்று சனிக்கிழமை காலை 8:30 முதல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கோவிட் பரவல் நிலைமையை கருத்தில் கொண்டு நேற்று 1 முதல் எதிர்வரும் 9 வரை கொழும்பில் உள்ள சகல கத்தோலிக்க தேவாலயங்களிலும் ஆராதனைகளை நடத்தாதிருக்க தீர்மானித்துள்ளதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கின்றார். மரணச் சடங்குகள் ஏற்கனவே திட்டமிட்டுள்ள திருமணங்கள் என்பவற்றை சுகாதாரம் மற்றும் ஏனைய தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு அமைய முன்னெடுக்குமாறும் பேராயர் அறிவித்துள்ளார். பேராயர் அவ்வாறு அறிவிக்கின்றார் நேர்களே. ஆனால் சுகாதாரத்துறையினுடைய அறிவித்தல்கள் இந்த மரணச் சடங்குகள் திருமணங்கள் தொடர்பான விரிவான விளக்கங்களை தருகின்றன. மக்கள் அவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேவேளையிலே இந்த அறநெறி பாடசாலைகளை பொறுத்தவரையிலே நாடளாவிய ரீதியில் உள்ள அறநெறி பாடசாலைகளுக்கு மறு அறிவித்தல் வரை விடுமுறை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் சுனந்த காரியப்பெரும தெரிவித்திருக்கின்றார். பாடசாலைகள் ஆரம்பமான பின்னர் வரும் 1 ஞாயிற்றுக்கிழமையில் அறநெறி பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே பொதுவாக ஏனைய பாடசாலைகள் ஆரம்பமான பின்னர் வரும் 1 ஞாயிற்றுக்கிழமையிலே அறநெறி பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் என்று அறிவித்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை அன்று 11 மரணங்கள் என்று செய்திகள் கூறுகின்றன. நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை 11 கோவிட் மரணங்கள் பதிவாகின. பிடியந்தல பிரதேசத்தைச் சேர்ந்த 79 வயதுடைய பெண்ணொருவரும் தெகியத்த கண்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 76 வயதுடைய ஆணொருவரும் மாத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 67 வயதுடைய பெண்ணொருவரும் கடுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 82 வயதுடைய ஆணொருவரும் வத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 53 வயதுடைய ஆணொருவரும்
திவுளப்பிட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய ஆணொருவரும், பெப்பிலியாவல பிரதேசத்தைச் சேர்ந்த 77 வயதுடைய ஆணொருவரும், அனுராதபுரம் பிரதேசத்தைச் சேர்ந்த 64 வயதுடைய பெண்ணொருவரும், கொழும்பு 14 பிரதேசத்தைச் சேர்ந்த 94 வயதுடைய ஆணொருவரும், பரகஸ்தொற்ற பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய ஆணொருவரும், கிளனி பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண்ணொருவரும் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். இது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயிரிழந்தவர்களின் விவரங்கள். நேர்களே, புதிய சுகாதார வழிகாட்டல்கள் நேற்று சனிக்கிழமை சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசைல குணவர்த்தனவினால் எச்சரிக்கை கட்டம் 3 என குறிப்பிட்டு புதிய சுகாதார பாதுகாப்பு வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அவை தொடர்பான விவரங்களை நாங்கள் ஏற்கனவே ஏனைய பத்திரிகைகளில் இருந்து தந்திருக்கின்றோம். நேர்களே, தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஏனைய செய்திகளை. அந்த வகையில் உள்ள நாடு பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே காணப்படக்கூடிய சில செய்திகளை பார்க்கலாம். 4000 தொற்றாளர் இந்தியாவை போன்ற நிலைமை இலங்கையில் ஏற்படும் அபாயம், சுத சமர வீரர் எச்சரிக்கை என்கிறவாறாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது. நாட்டில் 4000 அதிகமான தொற்றாளர்கள் இனங்காணப்படுவதிலிருந்து கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்துள்ளமை தெளிவாகிறது. இதற்கமைய தொற்றாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரிக்குமாயின் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளதை போன்று நிலைமை இங்கு இலங்கையிலும் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளது. எனவே அபாயத்தை தவிர்த்துக் கொள்வதற்கு மக்கள் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தொற்று நோய்கள் பிரிவின் பணிப்பாளர் விசட வைத்தியர் நிபுணர் சுதர் சமரவீரர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அங்கே அவர் தெரிவித்த விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். வெள்ளியன்று 1600 அதிக தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். இந்தியாவில் தற்போதுள்ள நிலைமையை கவனத்தில் கொண்டு முன்னாயத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் இந்த நிலைமையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இங்குள்ள நிலைமையை போன்று ஏற்படக்கூடிய அபாயமும் உண்டு. எனவே தொற்றுக்கான ஏதேனும் ஒரு அறிகுறி காணப்படுபவர்கள் அவர்கள் வீடுகளிலேயே தங்கியிருக்காமல் வைத்தியசாலைக்கு வருகை தந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும். எனினும் ஏதேனும் ஒரு வகையில் தொற்றாளர் எண்ணிக்கை பாரியளவில் அதிகரிக்குமானால் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளதை போன்றதொரு நிலைமை ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுகிறது. எனவே இந்த அபாயத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக மக்கள் அவர்கள் சார்பில் பொறுப்புடன் செயற்பட வேண்டியது மிக முக்கியத்துவம் உடையதாகும். வெள்ளியன்று 11 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் இலங்கைக்குள்ளும் கொரோனா வைரஸ் பரவலானது மிக தீவிரமாக அதிகரித்து வருவது தெளிவாகிறது. தற்போது இனம் காணப்படும் தொற்றாளர்களில் பெருமளவானோர் கடந்த நாட்களில் நுவரலியா மற்றும் கதிர்காமம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றவர்கள் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. வதந்தி செய்திகள் அஜித் ரோஹினி என்கிறவாறாக ஒரு செய்தி அமைப்பெற்றிருக்கிறது. நாட்டில் நள்ளிரவு 12 முதல் மே 17 வரை ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்படும் என்று பொய்யான வதந்திகள் பரப்பப்படுவதாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹினி தெரிவித்திருக்கிறார். தவறான தகவல்களை உருவாக்கி அந்த சமூக ஊடகங்களில் வெளியிட்டவர்களை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையும் பெற்றிருக்கிறது. இனிய செய்திகளாக, வடக்கில் 15 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண்கள் உட்பட 5 பேர் கைது, 150 பவுன் நகைகள் கொள்ளை என்கிறவாறாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வடக்கில் பல மாதங்களாக இடம்பெற்ற கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 2 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து வங்கிகளில் வைப்புகளில் இருந்து சுமார் 50 பவுன் நகைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு இவர்களால் சுமார் 180 பவுன் வரையான நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. வட்டுக்கோட்டை சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரதான சூத்திரதாரி, சுழிபுரம் பகுதியைச் சேர்ந்த இவருடைய மனைவி, இவருடைய மருமகன் மற்றும் புதுக்குடியிருப்பு ஆனந்தபுரம் பகுதியில் வசிக்கும் இவருடைய அக்கா, அவருடைய மகன் ஆகியோரே இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவர்களில் 3 ஆண்களும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதும் அவர்கள் கொள்ளையிடும் நகைகளை குறித்த இரு பெண்களும் முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளில் விற்பனை செய்து வந்துள்ளதோடு கிளிநொச்சி மக்கள் வங்கி உள்ளிட்ட இடங்களில் அடகு வைத்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. புதுக்குடியிருப்பில் ஆண்மையில் இடம்பெற்ற 8 கொள்ளை சம்பவங்களும் இவர்களாலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோமாவில் பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் ஒன்றின் சிசிடி காணொலி உதவியுடன் இந்த ஐவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களால் புதுக்குடியிருப்பில் 8 கொள்ளை சம்பவங்களும், கிளிநொச்சியில் 3 கொள்ளை சம்பவங்களும், யாழ்ப்பாணத்தில் 2 கொள்ளை சம்பவங்களும், முல்லைத்தீவில் 2 கொள்ளை சம்பவங்களும் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வடக்கில் 15 கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய பெண்கள் உட்பட 5 பேர் கைது என்கிறவாறாகத்தான் அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் ஏனைய செய்திகளாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது, வவுனியாவில் 21 பேருக்கு கொரோனா என்கிறவாறாக ஒரு செய்தி அமைய பெற்றிருக்கிறது. வவுனியாவில் மேலும் 21 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது.
வவுனியாவில் கடந்த சில தினங்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் PCR முடிவுகள் சில நேற்றிரவு வெளியாகின. குறித்த முடிவுகளின்படி 21 பேருக்கு கொரோனா தொற்றுமை கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் வவுனியா பாம்பேமடு தனிமைப்படுத்தல் மையத்தில் உள்ள 15 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இனி 6 பேர் சமூகத்தில் தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் தோணிக்கல், கூமாங்குளம், குருமன்காடு, குறுக்கல், பொதுக்குளம், ஒழுக்குளம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த 5 பேருக்கும், வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்கிறவாறாகவும் அந்த செய்தி அமையப் பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளாக, இலங்கையில் குழந்தைகளுக்கு பரவும் புதிய தொற்று நோய் என்கிறவாறாக ஒரு செய்தி. நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் ஒரு வகை தொற்று நோய் பரவி வருவதாக சிறுவர் நோய்கள் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதாவது குழந்தைகளுக்கு ஒரு புதிய நோய் ஏற்படுவதாக இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்டிபடி மவுத் டிசீஸ் என அறியப்படும் இந்த நோய் 6 மாதம் முதல் 5 வயது சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடும் என அவர் தெரிவித்திருக்கிறார். காய்ச்சல், உடல்வெளி, கைகள், கால்கள் மற்றும் வாயில் சிவப்பு புள்ளிகள் ஏற்படல் ஆகியன இந்த நோயின் அறிகுறிகளாகும். இது ஒரு பிள்ளையிடமிருந்து மற்றொரு பிள்ளைக்கு தொற்றக்கூடியது எனவும் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்திருக்கின்றார் என்றும் அந்த செய்தி அமைப்பிட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, இங்கே இன்றைய வாராந்த பத்திரிகைகளிலே இலங்கைக்கான சீன பாதுகாப்பு அமைச்சரின் விஜயங்கள் தொடர்பான ஆய்வுகள், கட்டுரைகள் என்பன வெளியாகி இருக்கின்றன. அந்த வகையிலே தினக்குரல் பத்திரிகையினுடைய 4வது பக்கத்திலே நடராஜா ஜனகன் என்பவர் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கின்றார். ஆதிக்க சக்திகளின் ஆடுகளமாக இலங்கை மாறுகிறதா என்ற வினாக்குறியோடு அவர் தன்னுடைய கட்டுரையை எழுதியிருக்கின்றார். அந்த கட்டுரையினுடைய பிரதான பொழிப்புரையை பத்திரிகை உட்பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறது. நமது நாட்டின் பொருளாதாரம் சுருங்கிக் கொண்டே போகின்றது. எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு நாம் சந்தித்து வரும் பொருளாதார இழப்பு மேல்நிலையில் உள்ளது. இத்தகைய சூழ்நிலையிலே இந்திய தேசத்துக்கு, இந்திய பாதுகாப்புக்கு அச்சத்தை வழங்கக்கூடிய இலங்கையின் முடிவுகள் எமது நாட்டை எங்கே கொண்டு போய்விடப் போகின்றது என்று அந்த சுருக்கம் காணப்படுகின்ற அதே வேளையிலே இவ்வாறான விடயங்கள் அந்த கட்டுரையிலே இடம்பெற்றிருக்கின்றன. சுருக்கமாக பார்க்கலாம். நாங்களும் இந்திய தேசம் மிக மோசமான கொரோனா தாக்கத்தால் தத்தளித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையிலே இலங்கை பூகோள அரசியலிலே தனது தெளிவான, நேர்த்தியான முன்னெடுப்பை செய்து வருகின்றது. சீன பாதுகாப்பு அமைச்சரை மிக உற்சாகமாக வரவேற்று பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்களில் இணைந்து செயற்பட இரு நாடுகளும் இணங்கியிருக்கின்றன. ஏற்கனவே அணு உற்பத்திக்குரிய யுரேனியத்தை ஏற்றிய கப்பல் ஒன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலே தரித்து நின்றமையும், பின்னர் எதிர்கட்சியினர் தொடர்பான கவன ஈர்ப்பை பாராளுமன்றத்திலே வெளிப்படுத்தியமையும், இவற்றை தொடர்ந்து மேற்படி கப்பல் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து வெளியேறியமையும் சகலரும் அறிந்ததே என்று கட்டுரையாளர் கூறுகின்றார். நேர்களே, இதேவேளை இலங்கைக்கான அமெரிக்க தூதர் மிகவும் உஷார் நிலை அடைந்திருப்பதுடன் இலங்கைக்குள் அவரது செயற்பாடுகள் அதிகரித்த நிலை காணப்படுகின்றது. இத்தகைய சூழ்நிலையிலே ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகளும் இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசாவுக்கு ஐரோப்பிய நாடுகளின் தூதுவர்களுக்கும் இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா அவர்களுக்கும் இடையே சந்திப்புகள் நடந்து முடிந்துள்ளன. ஒருபுறம் சீனாவின் உயர்மட்டத்தினர் ஆட்சியாளரின் உயர் தலைவர்களை சந்திக்கின்ற நிலைமைகளும், மறுபக்கத்திலே அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலகத்தினர் எதிரணியினருடன் கலந்துரையாடுவதும் இலங்கை தேசத்துக்கு நன்மைகளை கொண்டு வருமா என்று கட்டுரையாளர் அதனை தன்னுடைய கருத்துக்களை ஆரம்பத்திலே குறிப்பிடுகின்றார். அதே வேளையிலே சஞ்சீவியினுடைய உட்பக்கத்திலே, சஞ்சீவி பத்திரிகையினுடைய முதன்மை பக்கத்திலே அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள் உள்ளூர் விடயம் ஒன்றோடு இந்த சீன பாதுகாப்பு அமைச்சரின் விஜயம் பற்றிய தனது கருத்துக்களை கூறியிருக்கின்றார். பத்ராயனில் டிராகன் என்று அவருடைய அந்த கட்டுரைக்கு தலையங்கம் இடப்பட்டிருக்கிறது. இங்கே பத்ராயன் என்பது வடமராட்சியிலே உள்ள ஒரு இடம். அங்கே என்ன நடந்தது என்பதை நிலாந்தன் கூறுகிறார். இந்த வாரம் சீன பாதுகாப்பு அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்த அதே கால பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் வடமராட்சியிலே பத்ராயனிலே ஒரு சிறுவர் பூங்கா கட்டடம் சீன கட்டட கலைச்சாயலோடு கட்டி திறக்கப்படுகிறது.
கட்டடத்தின் உச்சியிலே சீனத்து டிராகன் சிலை ஒன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டடத்திலே சீன எழுத்துக்களும் வரையப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தையும் செய்தவர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். ஊருக்கு நல்லது செய்ய விரும்பிய அவர் அந்த கட்டடம் கட்டுவதற்கான நிதி உதவிகளை வழங்கியிருக்கிறார். அவரே கட்டடத்துக்கான வரைபடத்தையும் தீர்மானித்திருக்கிறார். அது அவருடைய ரசனை தெரிவு. அதில் அரசியல் எதுவும் கிடையாது என்று சொல்லப்படுகிறது. அவருக்கோ அதை கட்டிய மேசனுக்கோ அல்லது சீன எழுத்துக்களை வரைந்து வண்ணம் பூசுபவருக்கோ தாம் என்ன செய்கிறோம் என்பதன் அரசியல் மற்றும் கலாச்சார பரிமாணங்கள் எவையும் தெரிந்திருக்கவில்லை. அதனால் தான் சீன எழுத்துக்களின் மத்தியிலே சமஸ்கிருதத்திலே ஓம் எனும் எழுத்தும் எழுதப்பட்டிருக்கிறது. பத்ராயனில் கட்டப்பட்டிருக்கும் சீனத்து டிராகன் ஒரு புலம்பெயர்ந்த தமிழரின் கற்பனை. ஆனால் இந்த வாரம் கொழும்புக்கு விஜயம் செய்த சீன பாதுகாப்பு அமைச்சரின் விடயம் அவ்வாறு ஒரு கற்பனை அல்ல. அதனால் தான் அவர் நாட்டுக்கு விஜயம் செய்த அதே கால பகுதியிலே ஐரோப்பிய யூனியன் நாடுகளைச் சேர்ந்த இலங்கைக்கான தூதுவர்கள் எதிர்கட்சி பிரதிநிதிகளை சந்தித்திருக்கிறார்கள் என்று அந்த கட்டுரை தொடர்கிறது. அதே வேளையிலே இலங்கைக்கு அச்சுறுத்தலாக மாறும் சீனா மே ஜெனரல் ஜிடி பக்ஷி தென்னிலங்கை ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அங்கே அந்த அவருடைய நேர்காணல் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய சுருக்கத்தை பார்க்கலாம். சீனாவிடம் இறைமை தாரை பார்க்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்திய தரப்பில் மே ஜெனரல் ஜிடி பக்ஷி தெரிவித்திருக்கின்றார். அவர் ஓய்வு பெற்ற மே ஜெனரல், இந்திய ராணுவத்திலே கடமையாற்றியவர். அவர் கூறுகிறார், சீனாவிடம் இறைமை தாரை பார்க்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சீன பாதுகாப்பு அமைச்சரின் விஜயத்தை உன்னிப்பாக அவதானித்தோம். பின் கதவினூடாக அதிகார பலத்தை காண்பித்து இந்தியாவை அச்சுறுத்த சீனா முயற்சிக்கிறது. தெற்காசியாவிலே சீனாவின் பினாமியாக பாகிஸ்தான் செயற்படுகிறது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே சட்ட ஒழுங்குமுறை உருவாக்கப்பட வேண்டும். இவ்வாறான கருத்துக்களை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே ஓய்வு பெற்ற இந்திய மே ஜெனரல் ஜிடி பக்ஷி தெரிவித்திருக்கின்றார். நேர்களே, அதே வேளையிலே இன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் பரீட்சை பெறுவர்கள் வெளியாகின்றன. இன்று தமிழ்நாட்டிலே அண்மையிலே நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன. தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு ஓரளவு நிலைமைகள் சாதகமாக இருப்பதாக கூறினாலும் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் ஆகியோர் அதிமுகவினுடைய வெற்றி பற்றி நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். நேர்களே, தொடர்ச்சியாக இணைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் சகல பாடசாலைகளுக்கும் மேலும் ஒரு வார காலம் விடுமுறை நீடிக்கப்பட்டது என்கிறவாறாக ஒரு செய்தி அமைப்பெற்றிருக்கிறது. நாட்டில் கொரோனா அச்சம் காரணமாக பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் விடுமுறை மேலும் ஒரு வார காலம் நீடிக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் அறிவித்திருக்கிறார். நாளை திங்கட்கிழமை பாடசாலைகள் மூட ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த விடுமுறை ஒரு வார காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 10ஆம் தேதி பாடசாலைகளை மூட தொடங்குவதா என்பது தொடர்பில் 7ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறாக அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் இங்கே பார்க்கலாம், சுகாதார நடைமுறைகளை மீறி மன்னாரில் திருப்பலி இரு தேவாலயங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன என்ற ஒரு செய்தி. சுகாதார நடைமுறைகளை மீறி திருவிழா திருப்பலி நடத்தியதை அடுத்து மன்னாரில் இரு தேவாலயங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மன்னாரில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறி தேவாலயங்களிலே திருப்பலிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து அந்த இரு தேவாலயங்களும் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. பக்தர்களை ஒன்று கூட்டி திருவிழா திருப்பலி இடம்பெற்ற இரண்டு ஆலயங்கள் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி அமையப்பெற்றிருப்பதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது சுகாதார நடைமுறைகளை மீறி மன்னாரில் திருப்பலி இரு தேவாலயங்கள் தனிமைப்படுத்தப்பட்டன என்கிறவாறாக அமையப்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி நாங்கள் ஏற்கனவே இணைய செய்திகளை நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் விரிவாக. இதால் மாவட்டத்திலே 7 பேர் உட்பட வடக்கிலே 43 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கிறது என்கிறவாறாக அதே செய்தியை பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் நேற்றைய தினம் உருக்கமான சுகாதார கட்டுப்பாடுகள் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வர்த்தமானிகளே மரணங்களின் இறுதிச் சடங்குகள் 24 மணி நேரத்தில் இடம்பெற வேண்டும் என்கிறவாறாக ஒரு சுகாதார வழிகாட்டுதலும் இருக்கின்றது. அது தொடர்பான ஒரு செய்தியாகவும் இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. நேர்களை, இங்கே ஈழ நாட்டினுடைய உட்பகுதியிலே இந்தியாவின் பெருநகரங்களை கடந்து சிறு நகரங்களை தாக்கும் கொரோனா என்று ஒரு கட்டுரை வெளியாக இருக்கிறது. பிபிசியினுடைய தமிழ் பக்கத்திலே வெளியான கட்டுரை மறுபிரசுரம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே பார்க்கிற பொழுது இந்தியாவை மோசமாக புரட்டி போட்டு வரும் கொரோனா வைரஸ்
டெல்லி, மும்பை, லக்னோ, புனே போன்ற பெரிய நகரங்களில் பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. மருத்துவமனைகள் மற்றும் தகன மைதானங்களிலே இடம் கிடைக்காத அளவுக்கு பிரச்சனை தீவிரமாகிவிட்டது. பல இடங்களிலே இறுதிச் சடங்குகள் கார் நிறுத்தும் இடங்களிலே கூட நடக்கின்றன. அதாவது கார் பார்க்கிங் இடங்களிலே கூட இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டிய அளவுக்கு அங்கே தொற்றினால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையும் தகனத்திற்கு இடம் போதாமையும் ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கட்டுரை இந்தியாவினுடைய வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என மத்திய என இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களினுடைய பெருநகரங்களிலும் மற்றும் சிறு நகரங்களையும் இப்பொழுது கொரோனா வாட்டி வதைப்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதே வேளையிலே படுக்கை வசதி பற்றாக்குறை குறித்து நகரின் தலைமை மருத்துவ அதிகாரியை தொடர்பு கொள்ள பல முறை பிபிசி முயன்றது. எழுத்துப்பூர்வமாக அனுப்பிய கேள்விகளுக்கும் அவர் பதில் தரவில்லை. நகரின் மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் தகன மையங்களும் புதைகுழி தோண்டும் பணிகளும் அங்கே இரவு பகலாக நடைபெறுவதை அவதானித்திருக்கின்றார். மாநில முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் சமீபத்திலே தமது மாநிலத்தில் மருந்துகள், மருத்துவமனை படுக்கைகள் அல்லது ஒக்சிஜன் போன்றவற்றுக்கு பற்றாக்குறை இல்லை என்று கூறினார். ஆனால் அவரது கருத்துக்கும் களத்தில் உள்ள நிலைமைக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது என்று ஊடகவியலாளர்களும் வல்லுநர்களும் அங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். நேர்களே, ஆக மொத்தத்திலே இந்தியாவினுடைய நிலைமை இப்பொழுது கடந்த 2 வாரங்களாக இருந்த நிலைமைகளை விட நேற்று முன்தினம் என நிலைமை தீவிரமாகி வருவதை சர்வதேச ஊடகங்கள் பிரதானப்படுத்தி செய்திகளை வெளியிட்டபடி இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் ஈழநாடு பத்திரிகையினுடைய கருத்து பகுதிக்கு செல்லலாம். அங்கே அப்புக்குட்டி அண்ணனுடைய டவுட் பகுதியிலே ஒரு செய்தித்தாளும் அந்த செய்தித்தாளில் இருக்கக்கூடிய செய்திக்கு அப்புக்குட்டி அளிக்கும் பதிலும் காணப்படுகிறது. நேர்களே, செய்தி இவ்வாறு கூறுகிறது. கிளிநொச்சி வீதிகளில் இராணுவம் குவிப்பு, முகக்கவசம் அணியாதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். அப்புக்குட்டி கூறுகிறார், கோவிட் எப்படி தாண்டவம் ஆடினாலும் நம்மட ஆக்கள் கோயில் திருவிழாவை விட மாட்டினம் பாருங்கோ. சுகாதார நடைமுறைகளை இராணுவம் கண்காணித்தாலும் பழைய நினைப்பிலேயே இப்பவும் தலைப்பு செய்தி போடுகினம் போல. ஈழநாடு பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் ரிசத் பெதியுதீனின் கைது என்று தீட்டப்பட்டிருக்கிறது. நேர்களே, பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவருமான ரிசத் பெதியுதீன் கைது செய்யப்பட்டமை தொடர்பிலே அவரது கட்சியின் ஆதரவாளர்களும் எதிரணி பாராளுமன்ற உறுப்பினர்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அவர் கைது செய்யப்பட்டமை பிரச்சனை இல்லை, ஆனால் கைது செய்யப்பட்ட முறையே தவறு என்றும் சிலர் அபிப்பிராயப்படுகின்றனர். ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை இனம் காணுதல் என்னும் அடிப்படையிலே பாராளுமன்ற உறுப்பினர் ரிசத் பெதியுதீனும் அவரது சகோதரரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றனர். ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றதை தொடர்ந்து சில முஸ்லிம் அரசியல்வாதிகளின் பெயர்களும் வெளியிலே வந்தது. அதில் ரிசத் பெதியுதீனும் ஒருவர். அண்மை காலமாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவகாரம் மீளவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை வெளியானதை தொடர்ந்து அரசாங்கம் குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதற்கு முயற்சிப்பதாகவும் இதற்கு பின்னால் பெரும் அரசியல் இருப்பதாகவும் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்தார். மல்கம் ரஞ்சித் தாண்டகையின் விமர்சனங்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அமைந்திருந்தன. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே முன்னர் சந்தேகத்துக்குரியவர்களாக கருதப்பட்ட ஆசாத் சாலி, அதனைத் தொடர்ந்து ரிசத் பெதியுதீனும் அவரது சகோதரரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பெதியுதீனின் கைதை தொடர்ந்து அவருக்கும் கேரளாவுக்குமான தொடர்புகளும் தற்போது வெளியாகி வருகின்றன. அவரின் தந்தை கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றும் அங்குள்ள மத தலைவர்களுடன் பெதியுதீனுக்கு தொடர்புகள் இருந்ததாகவும் இந்திய புலனாய்வு பணியகத்தையும் கேரளா போலீசாரையும் மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பெதியுதீனுக்கும் கேரள மத குழுவுக்கும் இடையிலான தொடர்புகள் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் 2009 பெதியுதீன் கேரளாவுக்கு சென்று வந்திருக்கின்றார். அதேபோன்று 2013 சென்னைக்கு சென்றிருந்த போது அவரை கேரளாவின் மத தலைவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள். இவ்வாறான தகவல்களின் அடிப்படையில் அவருக்கும் கேரளாவிற்கும் தொடர்புகளை தாம் ஆராய்ந்து வருவதாகவும் இந்திய புலனாய்வு பணியகம் தெரிவித்திருக்கின்றது. 2016 5 இளம் முஸ்லிம் குடும்பங்கள்
கேரளாவிலிருந்து காணாமல் போயிருக்கின்றன. முதல் கட்ட விசாரணைகளின் போது அவர்கள் சிரியாவை தளமாக கொண்டிருந்த சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பான ISIS அமைப்பிலே இணைந்து கொண்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பின்புலத்திலே ரிசத் பதியுதீனின் கேரள தொடர்பிற்கும் குறித்த விடயங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கின்றதா என்பதை ஆராய உள்ளதாகவும் இந்திய புலனாய்வு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இந்த விடயங்களிலே தமிழ் அரசியல் தரப்புகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஈழநாடு ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்திலே கேட்டிருக்கின்றார் நேர்களே. இவை இன்று தினம் வசம் கிடைக்கப்பெற்றிருந்த பத்திரிகைகளில் காணப்பட்ட செய்திகளாக காணப்படுகின்றன. அந்த வகையில் இன்று தினமும் பத்திரிகைகள் ஒரு பார்வையின் தவிக்கு கொண்டு வருகின்ற நேரத்தை நெருங்கிவிட்டோம். இன்று தினமும் எங்களோடு பத்திரிகைகள் ஒரு பார்வையோடு பயணித்திருந்த செய்தி ஆய்வாளர் கனகநாயகம் வேல்தஞ்சன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் நன்றி நலாயினி நேர்களை நன்றி வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி வணக்கம்.